திருமணமான முதல் நாள் இரவு முன்னாள் காதலி காதலின் வீட்டிற்குள் நுழைய முயன்றதால் முதலிரு அறையிலிருந்து புதுமண தம்பதியினர் ஓட்டம் பிடித்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில்தான் இப்படி ஒரு வினோத சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சித்தூர் மாவட்டம் கங்கவரம் மிட்ட மிதகுரு பள்ளியைச் சேர்ந்த 25 வயதான கணேஷ் என்பவர்தான் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அப்போது அதே நிறுவனத்தில் வேலை செய்து வரும் சித்தூர் பெத்த பஞ்சாணியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுடன் அவருக்கு காதல் மலர்ந்தும் உள்ளது. இதனால் அவர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். அவர்கள் இருவரும் காதலித்து வந்தது அவர்களுடைய அவர்கள் பணியாற்றும் அவரது அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்களுக்கும் தெரியும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் அவர்கள் இருவருமே பெங்களூருவில் பல இடங்களில் காதல் ஜோடிகளாகவே ஊர் சுற்றி உலா வந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படியாக கடந்த 6 ஆண்டுகளாகவே இவர்கள் இருவருமே தொடர்ந்து காதலித்து வந்த நிலையில் இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் கணேஷுக்கு கொரோனா அறிகுறி வந்துள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள மிட்ட மிதகுரு பள்ளிக்கு வந்த கணேஷ் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்பு அவர் கொரோனாவிலிருந்தும் மீண்டார். இதையடுத்து கணேஷ் வீட்டார் அவருக்கு பெத்த பஞ்சாலி மண்டலம் அப்பன பள்ளியைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் செய்ய பெற்றோர்கள் நிச்சயம் செய்தனர். இந்த திருமண ஏற்பாட்டிற்கு மறுபேதம் சொல்லாத கணேஷ் திருமணத்திற்கும் தன்னை தயார்படுத்தியுள்ளார். இந்த திருமண ஏற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் கணேஷின் நண்பர்கள் மூலம் அவரது காதலிக்கு தகவல் கிடைத்தும் உள்ளது. இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணு பெங்களூருவிலிருந்து அவசர அவசரமாக மிட்ட மிதகுரு பள்ளிக்கு வருகை தந்துள்ளார். ஆனால் அந்த பெண் வருவதற்கு முன்பே கணேஷிற்கு திருமணம் நடைபெற்று முடிந்தும் உள்ளது. இதனால் இன்னும் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணு என்னை கடந்த 6 வருடமாக காதலித்து ஊர் சுற்றிவிட்டு திருமணம் செய்யாமல் ஏமாற்றிய கணேஷ் மீது கங்கவரம் மற்றும் பெத்த பஞ்சாலி போலீஸுக்கு பாதிக்கப்பட்ட பெண் புகாரும் அளித்தார். அது மட்டுமல்ல தன்னை காதலித்து ஏமாற்றிய இளைஞரிடம் நியாயம் கேட்க அவரது வீட்டிற்கும் அந்த பெண் சென்றும் உள்ளார். அந்த நேரத்தில்தான் கணேஷின் முதலிரவு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் வீட்டின் முன்பு வந்து அவரது உறவினரிடம் பேசியுள்ளார். ஆனால் கணேஷின் உறவினர்கள் அந்த இளம்பெண்ணிடம் வாக்குவாதம் செய்து கடுமையாக தாக்கியதாகவும் தெரிகிறது. அத்துடன் தனது காதலியின் வருகையை சற்றும் எதிர்பார்க்காத காதலான கணேஷ் தங்களது பிரித்து விடுவார்களோ என்று பயந்து புதுமண தம்பதியினர் முதலிரவு நடக்கவிருந்த வீட்டிலிருந்து அந்த முதலிரவு அறையிலிருந்து ஓட்டம் பிடித்தும் உள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் இரு வீட்டார் குடும்பத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பும் ஏற்பட்டும் உள்ளது.